Hi friends, welcome to KD's Kitchen. Health is a taste of life. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சுவையான மிக்சர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 214 கலோரிஸ் பர் சர்விங். ஒரு 40 நிமிஷம் இதுக்காக நம்ம டைம் ஒதுக்குனா போதும், ஒரு வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம். முதல்ல மிக்சருக்கு தேவையான பூந்தி ரெடி பண்றதுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். கடலை மாவு 2 கப் எடுத்திருக்கேன், அரிசி மாவு 1/2 கப், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், கூடவே மஞ்சள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு கலந்துக்க போகிறேன். நம்ம போட்டிருக்க எல்லா பொருளும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்க போகிறோம். கடலை மாவு சீக்கிரமாக கட்டி போட்டுடும், ஸோ கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ வாங்க நம்ம எப்படி காராபூதி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நான் இந்த மாதிரி ஒரு சாதம் வடிக்கிற ஜல்லி கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காராபூந்தி இந்த மாதிரி முத்து முத்தா நல்லா வெந்துருச்சு. சுவையான காராபூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓமப்படி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். கூடவே இது வந்து ஒரு 4 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் ஓமம் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துட்டேன். பெருங்காயத்தூள் தேவையான அளவு, உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இது கூட நான் வந்து 1 கரண்டி சூடான எண்ணெயை இதில் சேர்த்த போகிறேன். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து எல்லாத்தோடவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓமம் பொடி போட்டுடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி நான் இந்த மாதிரி குழாயில் போட்டிருக்கேன். இப்போது நம்ம இதை ஸ்ட்ரைட்டாகவே இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் நல்லா அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்க எல்லா ஐட்டம்ஸையும் நல்லா வறுத்து மிக்சரோட கலந்துக்க போகிறோம். முதல்ல 1 கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 கப் வேர்க்கடலை, 1 கப் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு முந்திரி, இது ஆப்ஷனல் தான். கூடவே 1 கப் கருவேப்பிலை. நம்ம இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். முதல்ல வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வேர்க்கடலை இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் இதை நம்ம இப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்துச்சு. முந்திரி வேணும்னா உங்களுக்கு நெய்யில் கூட நீங்கள் வறுத்துக்கலாம், பட் நான் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கவே. அடுத்ததான் நம்ம இப்போ அவல் சேர்த்துக்க போகிறோம். அவல் நல்லா செவந்ததும் இப்போ நம்ம இதை எடுத்துருப்போம். கடைசியாக நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு போகிறோம். சுட்டு வச்ச ஓம் பொடியை இதில் கலந்துக்க போகிறோம். ஓம பொடி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சுட்டு வச்சிருக்க காராபூந்தியை கலந்துக்கோம். நம்ம இப்போது வறுத்து வச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி, அவல், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம்.
கடைசியா உப்பு பெருங்காயம் மிளகாய் தூள் மற்றும் மஞ்சள் இத எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்ல ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ்க்காக வெளிய போக வேண்டிய அவசியம் இல்ல சுவையான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சஜஷனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கேடிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி